ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்களுடைய சிறப்பு பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சமூகத்திற்கு செய்த மிகப்பெரிய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூமின்களுடைய ஈடேற்றத்திற்காக சிறப்பு வாய்ந்த சில மாதங்களையும் நாட்களையும் ஏற்படுத்தி அதில் நன்மை செய்கிறதுக்காக நம்மளுக்கு வாய்ப்பு அளிச்சிருக்கிறான். அல்ஹம்துலில்லா, அரபி மாதங்கள் 12, அதில் வந்து புனிதமான மாதங்களாக கருதப்படும் 4 மாதங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம், ரஜப். இந்த 4 மாதத்தில் இப்போ நம்ம இருக்கக்கூடியது துல்ஹஜ் மாதம். இந்த துல்ஹஜ் மாதத்தில் பிறை 1-10 வரைக்கும் தொடர்ந்து வரக்கூடிய ஃபர்ஸ்ட் 10 நாட்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்த நாட்கள். எந்த அளவு சிறப்பு வாய்ந்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சூரா ஃபஜ்ருல 89வது அத்தியாயம் 2வது வசனத்துல சொல்றான், வலையாலி அஷ்ர், 10 இரவுகள் மீது சத்தியமாக அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் இந்த 10 இரவுகள் மீது சத்தியமிட்டு சொல்றான். ரமதான் மாதத்துடைய இறுதி 10 நாட்கள் எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததோ அதே போலதான் இந்த துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்களும் அல்லாஹுடைய பாதையில போராடுவதை விடவும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம், ரஜப், இந்த 4 மாதங்கள் புனித மாதங்கள். நான் சொன்ன இந்த 4 மாதத்திலையுமே போர் புரியக்கூடாது, போரிடுவது விலக்கப்பட்டிருக்குது. அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான அமல்களில் ஒன்றான ஜிஹாதையே இந்த மாதத்தில் அல்லாஹ் தடை செஞ்சிருக்கான்னா பார்த்துக்கிடுங்க. தன்னையும் தன்னுடைய மதத்தையும் தன்னுடைய நாட்டு மக்களையும் அழிக்க படையெடுத்து வரக்கூடிய எதிரிகளுக்கு எதிராக அரசின் கட்டளைப்படி போர்க்களத்தில் நேருக்கு நேர் எதிர்த்து போராடக்கூடிய இராணுவ நடவடிக்கையே தான் ஜிஹாத் அப்படின்னு சொல்லுவோம். அறப்போரையும் விட இந்த மாதத்தில் தான் இறைவன் நேசிக்கிறான் ஒருவரை தவிர. அவர் யார் என்றால், உயிரோடும் பொருளோடும் போர்க்களத்திற்கு செல்கிறான், ஆனால் எதுவுமே திரும்பி வரவில்லையோ அவரை தவிர. அல்லாஹுடைய பாதையில் போர் புரிந்துவிட்டு போரிலிருந்து திரும்பி வந்தவரின் செயலை விட இந்த 10 நாளில் செய்யும் அமல் தான் மிகவும் பாக்கியம் உள்ளது. மேலும் சக மனிதர்களிடத்திலையும் அண்டை வீட்டார்களிடத்திலையும் கூட சண்டையிடுவது இம்மாதத்தை களங்கப்படுத்தும் குற்றமான செயல். அதிலையும் குறிப்பாக துல்ஹஜ் முதல் 10 நாட்கள்ல நன்மையான காரியங்கள்ல ஈடுபடுவதை இஸ்லாம் ஜிஹாதை விட சிறந்த வணக்கம்னு சொல்லுது. துல்ஹஜ் 9வது நாளான அரஃபாவுடைய நாளை பத்தி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் அரஃபாவுடைய நாள்ல அடியார்களுக்கு நரக விடுதலை அளிக்கும் அளவிற்கு வேற எந்த நாளிலும் நரக விடுதலை அளிப்பதில்லை. அன்றைய தினம் அவன் அரஃபாவில் உள்ளவர்களை நெருங்கி வானவர்களிடம் அவர்களை குறித்து பெருமை பாராட்டுகிறான். இவர்கள் எதை நாடி இங்கு குழுமியுள்ளார்கள் என்று பெருமிதத்தோடு கேட்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடியவங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. முஸ்லீம்ல 2623வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. அரஃபாவுடைய மைதானத்தில் அனைத்து முஸ்லீம் ஹாஜிகளும் வெயில கூட பொருட்படுத்தாம நரக விடுதலைக்காக இறைவனிடத்துல கையேந்தி பிரார்த்தித்தவன்னா இருப்பாங்க. ஏன்னா இந்த துன்யாவில் உள்ள வெப்பத்தை கூட நம்மளால தாங்கிடலாம், நரகத்துடைய வெப்பத்தை யாராலுமே தாங்க முடியாது. இந்த மாதத்துல குறிப்பிட்ட இந்த 10 நாட்கள்ல நமக்கு நரக விடுதலை கிடைக்குது அப்படின்னா, இதை விட பெரிய ஆஃபர் என்ன இருக்கு சொல்லுங்க மக்களே. இந்த 10 நாட்கள்ல அதிகம் நம்மளால எவ்வளவு அமல் செய்ய முடியுமோ, எவ்வளவு பாவ மன்னிப்பு தேட முடியுமோ, கருணையுள்ளம் கொண்ட இறைவனிடத்துல நம்ம தௌபா செஞ்சு நரகத்திலிருந்து விடுதலை அடைய எல்லாருமே துவா செய்வோம். இந்த துல்ஹஜுடைய முதல் 10 நாட்கள்ல இறைவனுடைய மன்னிப்பையும் நன்மையை மட்டுமே நாடி, தொழுகை, நோன்பு, ஹஜ், தர்மம், இது எல்லாத்தையுமே இறைவனுடைய பொருத்தத்தை மட்டுமே எதிர்பார்த்தவண்ணம் நம்ம நிறைவேற்றணும் இன்ஷா அல்லாஹ். இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு உம்ரா செய்யறது மறு உம்ரா வரையில் உள்ள பாவங்களுக்கு பரிகாரமாகும். ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு சொர்க்கத்தை தவிர வேறு கூலி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடியது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. புகாரியில 1773வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்குது. திருமதியில 749வது ஹதீஸாக வருது. அபூ கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அரஃபா தினத்தை நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள், ஏனென்றால் அதற்கு அடுத்த ஆண்டும் அதற்கு முந்தைய ஆண்டும் அல்லாஹ் மன்னிப்பான் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அரஃபா நாளின் நோன்பு அதற்கு முன்னுள்ள ஓர் ஆண்டு மற்றும் பின்னுள்ள ஓர் ஆண்டின் குற்றங்களை அழித்துவிடும். சுபஹான் அல்லாஹ், ஒரு நோன்புக்கு 2 வருட பாவ மன்னிப்பு என்றால் எத்தனை பெரிய பாக்கியம்! வருடம் முழுவதும் நம்ம செஞ்ச பாவத்தை இந்த 10 நாட்கள்ல நம்ம கேட்கக்கூடிய பாவ மன்னிப்பு மூலமும் அமல்களின் மூலமும் இறைவன் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் அப்படிங்கும் போது, இறைவன் நம்ம மேல எவ்வளவு அலாதியான நேசம் கொண்டிருக்கிறான், இறைவனுடைய அன்புக்கு ஈடு இந்த உலகத்துல எதுவுமே இல்லை அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிடணும். பிறை 1-9 அரஃபாவுடைய நாள் வரை நோன்பு பிடிங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நோன்பிற்கு நிகராக வேறு எந்த வணக்கமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, தனித்துவம் பெற்ற வணக்கம் தான் இந்த நோன்பு.
ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய பாதையில ஒரு நோன்பு வச்சா அவருக்கும் நரகத்துக்கும் மத்தியில 70 வருடம் தொலைதூரத்தை அல்லாஹாலா ஏற்படுத்தி விடுவான். அப்போ 9 நோன்பு பிடிச்சா நமக்கும் நரகத்துக்கும் நடுவுல எவ்வளவு தொலைதூரம் நமக்கு ஏற்படும் அப்படிங்கறத நினைச்சு பாருங்க மக்களே. சிந்திச்சு செயல்படுங்க, நிறைய தௌவா செய்யுங்க, நிறைய அமல் செய்யுங்க, அதிக அதிகம் நோன்பு பிடிங்க, தொழுகையை அவ்வளவு வக்தில தொழுவுங்க, முடிஞ்ச அளவு அதிகமா சதக்கா செய்யுங்க. இறைவனுடைய பொருத்தத்தை அடையிறதுக்கு என்னவெல்லாம் அமல் செய்ய முடியுமோ அவ்வளவு அமலும் செய்யுங்க முடிஞ்ச அளவுக்கு இன்ஷா அல்லாஹ். நபியுடைய மனைவிமார்கள் சொன்னாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 நோன்பை பேணி வந்தார்கள். 1, துல்ஹஜ் மாதத்தில் நோக்கின்ற 9 நோன்புகள். 2, ஆஷுரா தினத்தில் நோக்கின்ற நோன்பு. 3, மாதங்கள் தோறும் அய்யாமுல் ஃபீல் பிறை 13, 14, 15. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த 3 விதமான நோன்புகளை தொடர்ச்சியாக பேணி வந்திருக்கிறாங்க. நபியுடைய மனைவியான ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, 4 காரியங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விடாமல் கடைபிடித்து வந்தாங்க. அதுல 3 தான் இப்ப மேலே சொன்ன விஷயம். 4வது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சுபுஹுடைய முன் சுன்னத். அல்லாஹுடைய திருத்தூதரே இந்த அமல்களை தொடர்ச்சியாக பேணி வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா இது எவ்வளவு பெரிய மிகச்சிறந்த பாக்கியம் பாருங்க. இந்த 9 நாட்கள் நோன்பு இருப்பது ஒரு முஸ்தஹபான அமலாக இருக்குது. சில சஹாபாக்கள் பார்த்தீங்கன்னா இரவெல்லாம் விளக்க கூட அணைக்காம முழிச்சிருந்து வணங்குவாங்களாம். ரமதானுடைய கடைசி 10 நாட்களை விட இந்த துல்ஹஜுடைய முதல் 10 நாட்களுக்கு தான் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து வணக்கத்துல ஈடுபட்டிருக்காங்க. ரமதானுக்கு முன்னாடியே எப்படி நம்ம அமல் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீ பிளான் போட்டு சரியான முறையில திட்டத்தை வகுத்து செயல்படுத்துவோமோ அது போலதான் இந்த துல்ஹஜுடைய முதல் 10 நாட்கள்ல ரமதான்ல தவறவிட்ட இறைவன் வந்து வாரி வாரி வழங்கக்கூடிய மன்னிப்பை நம்ம பெறணும் இன்ஷா அல்லாஹ். நரக விடுதலை பெற்று அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு நம்ம முயற்சி செய்யணும். இந்த மாதத்துல நம்ம செய்யக்கூடிய அமல்களை பார்த்து ஷைத்தான் தலையில மண்ணை அள்ளி போட்டுக்கிட்டு ஓலமிட்டு ஓடுவானா? இந்த 10 நாட்கள்ல அதிகமா நம்ம சுஜூது செய்யணும். ஒரு முறை நம்ம சுஜூதுல இருக்கிறதுனால நம்மளுடைய ஒரு பாவம் மன்னிக்கப்பட்டு ஒரு நன்மை எழுதப்பட்டு சொர்க்கத்துல உள்ள ஒரு படித்தரம் அதாவது அந்தஸ்து உயர்த்தப்படும். மேலும் சுஜூதுல இருப்பது இறைவனுக்கு மிகவும் விருப்பமான செயல்கள்ல ஒன்றாக இருக்குது. துல்ஹஜ் மாதத்துடைய இந்த முதல் 10 நாட்கள்ல கண் காது நாவை பேணி பாதுகாத்தவர் வெற்றி பெற்றவர். புறம் பேசுதல், தீயவற்றை பார்த்தல், குழப்பம் செய்தல் இது எல்லாத்தையும் விட்டு நம்ம தவிர்த்து இருக்கணும். இறைவனிடத்துல மன்னிப்பு எதிர்பார்த்தவன்னா மடிப்பீச்சை கேட்டு நிக்கணும். ரமதானுடைய மாதத்துல பாவ மன்னிப்பு கேட்கறதுக்கு நம்ம தவற விட்டுருந்தோம் அப்படின்னா இந்த மாதத்துல இறைவனிடத்துல நம்ம பாவ மன்னிப்பு கேட்டு பெற்றுக்கலாம். இந்த 10 நாட்கள்ல நம்ம தஹஜ்ஜத்து லுஹா முன்பின் சுன்னத்தோட சேர்த்து ஃபர்லான தொழுகையான 17 ரக்காத்துகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்து பேணி தொழணும். விடிய விடிய நஃபில் தொழுவதை விட ஃபர்லான தொழுகையை அவ்வல் வக்தில் தொழுவது மிகவும் மேலானது, சிறந்தது. ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய ஆட்சி காலத்துல ஒரு வாலிபரை மிகவும் அதிகமாக நேசிச்சாங்க. காரணம் மார்க்கப்பட்டுள்ள நபர் அவரு. ஆனா ஒரு நாள் அவர் சுபு தொழுகைக்கு வரல. பின்பு பகல்ல லுஹருக்கு முன்பு கடை தெருவுக்கு போயிருந்தாங்க. அப்போ வந்து அங்க அவருடைய வீடு இருந்துச்சு. அவருடைய தாயாரிடத்துல போய் விசாரிக்கிறாங்க, இன்னைக்கு ஏன் உங்க மகன் சுபுஹ் தொழுகைக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு. அந்த தாய் சொன்னாங்க, என்னுடைய மகன் இஷாவிற்கு பிறகு தொழுது கொண்டே இருந்தார், விடிய விடிய தொழுதார். சுபுஹ் வாங்க சொல்லுகிற நேரத்தில் தூக்கம் மிகைத்து விட்டதால் சற்று கண்ணயர்ந்து தூங்கிவிட்டார், அதனால் சுபுஹ் தொழுகைக்கு வரவில்லை என்றார் அந்த தாயார். அப்பொழுது ஹசரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, உங்கள் மகனிடத்தில் சொல்லுங்கள், நான் சொன்னதாக சொல்லுங்கள். எப்படி என்றால் விடிய விடிய உறங்கிவிட்டு அந்த சுபுஹுடைய நேரத்தில் 2 ரக்காத்தை தொழுதிருந்தால் அவர் விடிய விடிய தொழுதுவிட்டு தூங்குகிறாரே, அதை விட இது ஏற்றமானதாக இருந்திருக்கும் என்று சொல்லுங்கள் என்றார். ஆகவே இந்த 10 நாட்களில் ஃபர்லான தொழுகைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். பாங்கு சொல்வதற்கு முன்பே ஒழு செய்துவிட்டு முசல்லாவிலே அமர்ந்து அல்லாஹுடைய அழைப்பை எதிர்பார்த்த வண்ணம் காத்திருக்க வேண்டும். உள்ளச்சத்தோடும் பயபக்தியோடும் உயிரோட்டத்தோடும் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். மேலும் குர்ஆனை அதிகமாக ஓத வேண்டும். குர்ஆன் ஓதுவது நேரடியாக அல்லாஹ்விடத்தில் பேசுவதற்கு நிகரான ஒரு அந்தஸ்தை நமக்கு கொடுக்கும். பெருநாள் முடியும் வரை சதா என் நேரமும் நாவை திக்ரிலேயே நினைத்து கொண்டிருக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா ஹவ்ல வலா குவ்வத இல்லா பில்லாஹ்,
லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்க் வலஹுல் ஹம்த் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹுல் அலீம். இவ்வாறான திக்ருகளை எந்நேரமும் ஓதிக்கிட்டு இருக்கணும், அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்து சொல்லணும். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வ பாரிக் வஸல்லிம். அல்லது இஸ்திஃபார் செய்யலாம், அஸ்தாஃபிருல்லாஹ் அஸ்தாஃபிருல்லாஹுல் அலீம் லா இலாஹ இல்லாஹுவல் ஹய்யுல் கையூம் வ அதூபு இலைஹ். அல்லது சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லலாம். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த். இவ்வாறாக இறைவனை புகழ்ந்து எந்நேரமும் நம்ம திக்ரு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். திக்ரு செய்யக்கூடிய உள்ளம் உயிருள்ள உள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு அடுத்ததாக தான தர்மம் அதிகமாக செய்யணும். நம்மளுடைய சக்திக்கு ஏற்ப பொருளாதார வசதிக்கு ஏற்றவாறு திட்டமிட்டு கொண்டு சில ஆயிரங்களோ சில நூறுகளோ கொடுக்கலாம். எல்லா வகையான பாவங்களை விட்டு எச்சரிக்கையாக ஒதுங்கி நம்மளை நம்ம தற்காத்து கொள்ளணும். அது மட்டும் இல்லாமல் நன்மையை ஏவி தீமையை தடுக்கணும். நம்மளுடைய சகோதர சகோதரிகளுக்கும் மறுமை சிந்தனையை தூண்டி பாவத்திலிருந்து விலகி இருக்கிறதுக்கு நம்ம உதவி செய்யணும். நம்மளுடைய முன்னோர்கள் மூன்று விதமான பத்துக்களை மிகவும் புனிதமாக கருதி வணக்கத்தால் அலங்கரிச்சாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரமலானுடைய இறுதி பத்து, துல்ஹஜ் மாதத்துடைய முதல் ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய பத்து, முஹர்ரம் மாதத்தில் வரக்கூடிய முதல் பத்து. இந்த பத்து நாட்களை நம்ம கண்ணியப்படுத்துவதன் மூலம் ரமதானுடைய பத்து நாட்களில் நம்ம இழந்த நன்மைகளை இந்த மாதத்தில் நம்ம அடைஞ்சுக்கலாம். ஆனால் அந்தோ பரிதாபம், அமல் செய்யாமல் இந்த பத்து நாட்களை சாதாரண நாட்களை எப்படி கழிச்சாங்களோ அதே போல் கழிக்கின்ற ஒரு நபர் மிகப்பெரிய ஒரு துர்பாக்கியசாலி. அவரை போல துர்பாக்கியசாலி யாருமே இருக்க முடியாது. குறைந்த தவணையில் நிறைய பலன் பெறக்கூடிய இந்த பத்து நாட்களை வீண் விரயம் செய்யாமல் பயன்படுத்திக்கோங்க. துல்ஹஜுடைய பிறை பத்து, யௌமுன் நஹர் அப்படின்னு சொல்லுவாங்க, பெருநாளுடைய நாள். குர்பானி பிராணிகளை அறுத்து பலியிடுவதைய காரணத்தால் இதை அப்படி சொல்லுவாங்க. ஹஜ்ஜுல் அக்பர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதிகமாக இபாதத் செய்கிற காரணத்தால் இந்த நாளை அப்படி அழைப்பாங்க. குர்பானி கொடுக்க வசதி இருக்கக்கூடிய நபர் கஞ்சத்தனம் பாராமல் குர்பானி கொடுக்கணும். குர்பானி பிராணிகளை பார்க்கும் பொழுது தக்பீர் சொல்லணும். குர்பானி கொடுக்க நாடும் நபர் பிறை பார்த்ததிலிருந்து குர்பானி பிராணியை அறுத்து பலியிடுற வரைக்கும் மூணு காரியங்கள் செய்வது தடை செய்யப்பட்டுள்ளது. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருடைய பெயரால் குர்பானி கொடுக்குறோமோ அவர் மட்டும் இதை பின்பற்றினா போதும். அந்த மூணு விஷயம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ரோமங்களை களைவது, முடிவெட்டக்கூடாது, நகத்தை வெட்டுவது, உடலில் உள்ள தோலை உரித்தெடுப்பது. ஒரு நபர் வந்து அறியாமல் நகத்தை பல்லால் கடிச்சு இழுத்துட்டாங்க அப்படின்னா இதற்கு ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு சொன்னால், எதுவுமே இல்லை, அல்லாஹ்விடத்தில் தெரியாமல் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாவ மன்னிப்பு கேட்கணும், அவ்வளோதான். ஆனால் தெரிஞ்சுக்கிட்டே வேணும்னு முடி வெட்டுறதோ நகம் வெட்டுவதோ உடலில் உள்ள தோலை உறுத்தி எடுப்பதோ இதெல்லாம் செய்யக்கூடாது. முதல் அஞ்சு நாள் வரைக்கும் குர்பானி கொடுக்கக்கூடிய நீயத்து வந்து ஒரு மனுஷனுக்கு இல்லை அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போது பிற அஞ்சுக்கு மேலே ஆயிடுச்சு, இப்போ தான் எனக்கு குர்பானி கொடுக்கக்கூடிய நீயத்து வந்திருக்கு அப்படின்னா, கடந்து போன ஐந்து நாட்களாக இதை பேணலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேணாம், பரவாயில்லை, இப்போது நம்ம எப்பையிலேருந்து குர்பானி கொடுக்க போகிறோமோ அப்போவே நம்ம என்ன பண்ணணும், நீயத்து வச்சுக்கிடணும். அப்போவிலேருந்து இந்த மூணு ஷரத்துக்களையும் பேணணும். சிலர் பார்த்தீங்கன்னா குர்பானி கொடுக்கக்கூடிய பிராணியை வந்து பார்க்க கூட மாட்டிருக்காங்க, குர்பானி கொடுக்கக்கூடிய இடத்துக்கும் போக மாட்டிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறது மிகப்பெரிய தவறு. குர்பானி கொடுக்கக்கூடிய பிராணியை நம்ம பக்கத்தில் இருந்து அன்போடு வளர்க்கணும். அன்போடு வளர்த்த பிராணியை இறைவனுடைய பாதையில் பலியிடும் பொழுது தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹுவுக்காக பலியிட துணிஞ்ச அந்த தியாகத்தை நம்மளால் உணர முடியும். எனவே உங்களுடைய குர்பானி பிராணிகளுக்கு உணவோடு சேர்ந்து அன்பையும் நீங்க ஊட்டி வளருங்க. இவ்வாறாக துல்ஹஜ் பிறை பத்து, ஈதுல் அதுஹா, தியாக திருநாளை உலகியா கொடுத்து கொண்டாடணும். இந்த ஹஜ் பெருநாளுடைய சரித்திரத்தை இன்ஷா அல்லாஹ் டைம் இருந்துச்சுன்னா இன்னொரு நாள் வீடியோல போடுறேன். இவ்வாறாக நபிமார்கள், சஹாபாக்கள், சாலிஹின்கள் அனைவரும் எப்படி இந்த பத்து நாட்களை ஆர்வம் காட்டி அமல் செஞ்சு அதனுடைய மகத்துவத்தை பெற்றுக்கொண்டார்களோ அதே போன்று நம்மையும் இந்த பத்து நாட்களுடைய பாக்கியத்தை சிந்தாமலும் சிதறாமலும் பெற்றுக்கொள்ளும் மேன்மக்களாக நம்ம இறைவனாக்கி அருள் புரிவானாக என்ற துவாவோட இந்த காணொலியை நான் முடித்துக் கொள்கிறேன். சொல்லப்பட்ட செய்திகளை நெஞ்சத்தில் கொண்டு குறையின்றி அமல் செய்யும் பாக்கியசாலிகளாக இன்ஷா அல்லாஹ் நம்மளை ஆக்கணும். மற்றும் ஒரு புதிய வீடியோவோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் போட்டுட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்க கூடயும் ஷேர் பண்ணுங்க. இதன் மூலம் நிறைய நன்மைகளை நீங்களும் பெற்றுக்குவீங்க. இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை எதிர்பார்த்த வண்ணம் இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் யுவர் லைக்ஸ் அண்ட் சப்போர்ட். See you in the next video. Until then, bye from Sajako.